அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் தமிழ்படி 21வது பருவம் 6வது பகுதி. இன்று நாம் 5 வேற்றுமொழி சொற்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். இதில் முதற் சொல் நிதானம் என்பது. இந்த நிதானம் பல இடங்களில் நம் காதுகளில் வந்து விழக்கூடிய ஒரு சொல்லாக அமைந்துவிட்டது. இந்த நிதானம் என்கிற சமற்கிருத சொல்லுக்கு பொறுமை, மெதுவாக என்று பொருள் உண்டு. இன்னொரு வகையிலே நிதானித்தல் என்பது உன்னிப்பு என்ற பொருளையும் தரும். ஆக இந்த நிதானம் என்கிற சமற்கிருத சொல்லுக்கு பொறுமை, மெதுவாக, உன்னிப்பு என்கிற சொற்களை பயன்படுத்தி அதனை பேசுவதை நாம் விளக்க வேண்டும். இரண்டாவது சொல் நிந்தனை. இது ஒரு சமற்கிருத சொல். இந்த நிந்தனை என்கிற சமற்கிருத சொல்லுக்கு இகழ்தல், பழித்தல் என்று அழகிய தமிழில் நாம் பழுக்கலாம். மூன்றாவது சொல் நிபந்தனை. இந்த நிபந்தனை என்கிற சமற்கிருத சொல்லுக்கு தமிழில் அக்குத்து, அக்குத்து என்று சொல்ல வேண்டும். கட்டுப்பாடு என்றும் சொல்லலாம். அக்குத்து அப்படின்னா அங்கே அப்படியே அடக்கி உட்கார வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அக்குத்து. கட்டுப்பாடு என்று அழகிய தமிழ் சொற்களை நாம் பழுக்கலாம். நான்காவதாக பாமரன். இந்த பாமரன் என்கிற சமற்கிருத சொல்லுக்கு தமிழில் பேதை என்று சொல்ல வேண்டும். இந்த பேதை என்கிற சொல்லை பயன்படுத்தி பாமரன் என்கிற சொல்லை விளக்க வேண்டும். ஐந்தாவதாக பிரமாதம் என்பது ஒரு சமற்கிருத சொல். அதற்கு மீச்சிறப்பு என்று சொல்ல வேண்டும். மீச்சிறப்பு என்பது மிகுந்த சிறப்பு என்கிற பொருளை தரும். கற்போம், கற்பிப்போம், நல்ல தமிழில் பேசுவோம், தமிழராக வாழ்வோம்.